இஸ்ரேல் அமாஸ் அமைப்பு இடையேயான தொடர் தாக்குதல் காரணமாக விமான சேவைகள் அந்த நாடுகளுக்கு கிட்டத்தட்ட முற்றிலும் நிறுத்தப்பட்டது. இதனால் படிப்பு, வேலைவாய்ப்பு, புனித யாத்திரை என பல்வேறு காரணங்களுக்காக இஸ்ரேல் சென்றிருந்த இந்தியர்கள் நாடு திரும்ப முடியாத சூழல் உருவானது. இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு ஆபரேஷன் அஜய் என்னும் திட்டத்தை நேற்று முன்தினம் அறிவித்தது. அதன் பெயரில் சிறப்பு விமானம் மூலம் இஸ்ரேலில் இருந்து தாயகம் திரும்ப தவிக்கும் இந்தியர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு, அதற்காக இஸ்ரேல் டெல் அவிவில் இருக்கும் இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு தங்கள் விவரங்களை அளிக்குமாறு இஸ்ரேலில் இருக்கும் இந்தியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி முன்பதிவு செய்திருந்த 212 இந்தியர்கள் நேற்று இரவு சிறப்பு விமானம் மூலம் இஸ்ரேலில் உள்ள பென் குரியன் விமான நிலையத்தில் டெல்லி நோக்கி புறப்பட்டனர். இந்த விமானம் இன்று அதிகாலை டெல்லி வந்தடைந்தது. இஸ்ரேலில் இருந்து தாயகம் திரும்பியவர்களை வரவேற்க டெல்லி விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் உடனிருந்தார். மேலும் இந்தியர்களை மீட்க தேவை ஏற்பட்டால் இந்திய கடற்படை கப்பல்களும் அனுப்பப்படும் என்று மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் மாணவர்கள், தொழில் வல்லுநர்கள் மற்றும் வர்த்தகர்கள் உள்ளிட்ட சுமார் 18,000 இந்தியர்கள் அங்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது.